ಗುರುರ್ ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅನೇವರುಕ್ಕೂ ವಣಕ್ಕಂ. ಭಕ್ತಿ ಮತ್ತು ಇರೈ ಸಿಂಧನೆಗಳೈ ತೊಡರ್ಂದು ವಳಂಗಿ ವರುಂ ಟೆಂಪಲ್ ದರ್ಶನ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲುಕ್ಕು ಉಂಗಳೈ ವರವೇರ್ಪದಿಲ್ ಪೆರುಮಗಿಳ್ಚಿ ಕೊಳ್ಗಿರೋಂ. ನಮದು ಕಾಂಚಿ ಮಹಾನ್ ಪಗುದಿಯಿಲ ಮಹಾಪ್ರಿಯವಾ ತನ್ನುಡಿಯ 100 ವರ್ಡ ದವ ವಾಳ್ಕೈಯಿಲ ತನ್ನುಡಿಯ ಭಕ್ತರುಗಳುಕ್ಕು ಅರುಳ್ಬಾಳಿತ್ತ ಅನುಗ್ರಹ ಸಂಭವಂಗಳೈ ನಾಮ ತೊಡರ್ಂದು ಪಾತ್ತುಂಡು ವರೋಂ. இந்த வாரம் நம்ம எபிசோடில் ஒரு அற்புதமான நிகழ்வை பார்க்க போகிறோம். மகாபெரியவா ஒரு சந்நியாசி குரு, ஒரு தெய்வம், நடமாடும் தெய்வம், இதெல்லாம் தாண்டி ஒரு டாக்டர். அவருக்கு தன்னோட பக்தருக்கு என்ன மாதிரியான குறை இருக்கும், அதை எப்படி அவங்களுக்கு தன்னுடைய அனுக்கிரக தன்னுடைய ப்ரெஸ்கிரிப்ஷனால் குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது மகாபெரியவாருக்கு நன்றாக தெரியும். மகாபெரியவா அவ்வளவு தன்னுடைய பக்தர்களை காத்துண்டு வரார். மகாபெரியவா மேலே மிகுந்த பக்தி கொண்ட ஒரு தம்பதியினர். அந்த தம்பதியினரில் அந்த பெண்மணிக்கு ஒரு உபாதை இருந்தது. ஏன்னா எதை சாப்பிட்டாலும் வாமிட்டு வந்துடும், தண்ணி குடித்தா கூட வாமிட்டு வந்துடும், அந்த மாதிரியான ஒரு உபாதை ஒரு மாதமாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது. டாக்டர்கிட்ட போய் காமிச்சாங்க. டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சில மருந்துகளை ப்ரெஸ்கிரைப் பண்ணார். அப்போவும் அந்த உபாதை நின்ன பாடில்லை. அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் கொமட்டிக்கிட்டு வரும், வாமிட்டாக வந்துடும். ஸோ அதனால் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஒரு நாள் காலம்பரை பூஜை பண்ணிகிட்ருக்கிறச்ச அந்த பெண்மணிக்கு மகாபெரியவா சொன்னது மாதிரியான ஒரு செய்தி அவங்க காதில் விழுந்தது. என்ன அப்படின்னா, இந்த உபாதைக்கு 48 நாள் வில்வ இலையை எடுத்துக்கிட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு மகாபெரியவா சொன்ன மாதிரி ஒரு அசரீரி அவங்களுக்கு கேட்டது. இது தன்னுடைய கற்பனையாக என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. ஆனால் பெரியவா சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு பட்டது அல்லது நம்ம காதுக்கு கேட்டது. அதனால் அதை செஞ்சு தான் பார்ப்போமே. மகாபெரியவா சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அது நன்றாக நடந்தேறும் அப்படின்னு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. பெரியவா மேலே அவங்க தினமும் வில்வெளியை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இது நடந்து ஒரு 46 நாள் போயிடுத்து. டாக்டர்கிட்டையும் சைமல்டேனியஸாக செக் பண்ணுறாங்க. அந்த 46வது நாள் அந்த சமயத்தில் டாக்டர்கிட்ட போகிறாங்க, டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஒரு 2 நாள் கழித்து வாங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த அம்மா இந்த விஷயங்களில் 47வது 48வது நாள் வில்வ இலையை எடுக்க மறந்துட்டாங்க. 49வது நாள் டாக்டர்கிட்ட போகிறாங்க, அந்த டெஸ்ட்டில் ரிசல்ட்டெல்லாம் என்னன்னு கேட்கலான்னு போகிறாங்க. அந்த டெஸ்ட்டு ரிசல்ட் வந்து அவங்களுக்கு நெகட்டிவாகவே வருது. என்னன்னா, அதாவது ஏதோ உடலில் வந்து ஒரு கோளாறு இருக்குது, அதனால் சாப்பிட்ற சாப்பாடு வந்து செரிமான ஆகாமல் வாமிட்டாக வருது. ஆனால் அது குணப்படுத்துறதுக்கு இன்னும் நிறைய மருந்துகளை எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறார். இந்த அம்மா ஒரு மாதிரி அப்செட் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பெரியவா முன்னாடி உட்காந்து அடுத்த நாள் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கிறச்ச இவங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது. பெரியவா அசரீரியாக சொன்ன விஷயம் 48 நாள் வில்வேலையை எடுத்துக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்ம 46 நாள் தான் எடுத்தோம், கடைசி 2 நாள் விட்டுட்டோம். இந்த தவறுனால கூட நம்மளுடைய உடல் உபாதை குணமாகாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தன் கணவர்கிட்ட சொன்னாங்க. எதற்கும் நம்ம பெரியவாவை போய் தரிசனம் பண்ணி பெரியவா கிட்ட இந்த விவரத்தை சொல்லி பெரியவா கிட்ட அனுக்கிரகம் பண்ண சொல்லி கேட்போம்.
பெரியவாவுக்கு மேலே என்ன நமக்கு இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அவள் கணவரும் பெரியவாவை பார்க்க அழைச்சிட்டு வந்தார். மகா பெரியவாவை பார்க்க நிறைய பேர் கூடியிருந்தாங்க தரிசனத்துக்காக. இவங்களும் வரிசையில் நின்று இவங்களுடைய டேர்ன் வந்த சமயத்தில் மகா பெரியவா இவங்களை உத்து பார்க்குறார். பார்த்துட்டு இன்னும் ரெண்டு நாள் இருக்கு முடிக்கலையா அப்படின்னு கேட்குறார். மற்றவ யாருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்காது, ஆனால் அந்த அம்மாவுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கு. ஏன்னா ரெண்டு நாள் வில்வையிலேயே எடுத்துக்கல இல்லையா. பெரியவா இப்படி கேட்டோன்னே எப்படி இருக்கும், அவ்வளோதான், நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அது பெரியவாக்கே தெரிஞ்சிருக்கு, இதுக்கு மேலே நம்ம என்ன கவலைப்படணும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு தைரியம். ஆனால் பெரியவா இப்படி கேட்ட உடனே ஒரு பயமும் இருந்தது. ஏன்னா பெரியவா அதுக்கப்புறம் திட்ட போகிறாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெரியவா பக்கத்தில் திரும்பி தன்னோட அணுக்க தொண்டரை கூப்பிட்டு, நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சிவலிங்கத்து மேலே சாத்தியிருந்த வில்வையிலேய மாலையை எடுத்து மேனேஜர் ரூமில் வைக்க சொன்னேன் இல்லையா, அதை எடுத்துட்டு வா அப்படின்னார். இந்த அம்மா எப்போ வில்வையிலேயே எடுத்துக்கிறதா பெரியவாருடைய அசரீரி கேட்டதா சொல்கிறாங்களோ அதே நாள் மகா பெரியவா காஞ்சி மடத்தில் சிவனுக்கு சாத்தப்பட்டிருந்த வில்வையிலேயே மாலையை தன்னுடைய அணுக்க தொண்டர்கிட்ட கொடுத்து, இதை ஒரு இடத்துல வெய், நான் கேட்குறப்ப கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். அப்படின்னா எவ்வளவு தன்னுடைய பக்தர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் மகா பெரியவா கவனிக்கிறார், அவங்களுக்காக தன்னுடைய அனுக்கிரகத்தை வாரி வழங்குறார் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் புரியும். இப்போது அந்த அணுக்க தொண்டர் மேனேஜர் ரூம்லேருந்து அந்த மாலையை எடுக்க போகிறார். ஆனால் அந்த மாலை ஃபுல்லாக இல்லாமல் ரெண்டே ரெண்டு இலை மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் நார். அவருக்கு ஒரு பயம், மாலையை வைக்க சொன்னார் வச்சிட்டோம், ஆனால் இதில் இப்போ ரெண்டு இலை தான் இருக்குது, திரும்ப போய் கொடுக்குறப்ப பெரியவா கோவிச்சுக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு பயம். இருந்தாலும் பெரியவா பண்ணுறது தானே, அப்படியே எடுத்துகிட்டு போய் பெரியவாட்ட கொடுக்குறார். பெரியவா அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே, இதுதான் பாக்கி அப்படின்னு அந்த பெண்மணியை பார்த்து சிரிக்கிறார். அந்த பெண்மணிங்கிட்ட அந்த மாலையை கொடுத்த ரெண்டு இலைகள் மட்டுமே இருந்த அந்த மாலையை, வில்வை இலை மாலையை கொடுத்து, இதை ரெண்டு வேளை உனக்கு பரிபூர்ணமாக குணமாகும் அப்படிங்கிறார். இதற்கு மேலே அந்த அம்மா வேற எந்த டாக்டர்கிட்ட போகும் சொல்லாமையே தான் இருந்த இடத்துலையே இருந்துட்டு மகா பெரியவாரை நினச்சி பிரார்த்தனை வச்சுட்ட ஒரு பெண்மணிக்கு மகா பெரியவா தான் இருக்கிற இடத்துலருந்தே அனுக்கிரக மலையாக ஆசீர்வாதத்தை வாரி வழங்கியிருக்கார். இதுதான் மகா பெரியவானுடைய பக்தர்கள் தினமும் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற விஷயம். மகா பெரியவாவை நீங்கள் நினைச்சு ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோட பிரார்த்தனை வச்சுட்டா அது என்ன விஷயமாக இருந்தாலும் மகா பெரியவா நிறைவேற்றி வைப்பார். இது மாதிரியான அற்புத அனுக்கிரக சம்பவங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓ